ஒரு பொண்ணு வந்து சிப்பு ஒரு பையனை வந்து சிப்பு வரவே மாட்டேங்குது. ஒரு பையன் வந்து உசார் பண்ணணும்னா அவன் என்னெல்லாம் பண்ணும்? ஒரு பையன் வந்து உசார் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணும்? அது எப்படி எனக்கு எல்லாம் தெரியும். சரி, எப்படி என்னெல்லாம் பண்ணா நீ வந்து உசாராவ? ஒரு பையன் வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணுமா? சத்தியமா தெரியாது. அப்ப கண்டிப்பா உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டுல ஓடு. தேங்க்யூ சோ மச். பர்த்டே விசா சொன்ன ஓடு. காதல் சந்தியா விட ஒரு 3 inches கம்மியா இருக்கு அந்த அக்கா கிட்ட கேட்க போறோம். அக்கா என்னக்கா மொக்க காமெடி எல்லாம் சிரிக்கிறீங்க? அக்கா ஒரு பையன் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? போதும் ஆயிட்டீங்களா? நான் கூட சிரிக்கிறேன். சொல்லுங்க அண்ணா, வேற என்ன? இப்போ பொண்ணு இப்போ ஒரு பையன் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா வாட் சுட் ஹி டூ? ஸ்மார்ட்டா கேஷுவலா இருந்தாலே ஓகே. இப்போ நான் அப்படி இருக்கேனா? நல்லா இருக்கேனா? நான் எத்தனை பொண்ணு உசார் பண்ணலாம்? ரெண்டு. என்னக்கா ரெண்டுன்னு சொல்லிட்ட? போக ஒரு 4-5 சொல்லுங்க. 4-5. ஸோ வந்து பேசிக்காக பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு பிடிமாக்கா? ஓகே, தேங்க்ஸ்க்கா, சந்தோஷம். ஆனால் இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணாலேக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வாக்கி கையில் வாங்கிடுவீங்களா? இல்லை இல்லை, வாக்கிங் ஸ்டைல். எங்கே நடந்து காட்டுங்க. ஆனால் என்னண்ணா வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு உங்கள் வாக்கிங் ஸ்டைல். இதை வச்சு எப்படினா நீங்கள் பொண்ணே சொல்லணும். சரிண்ணா, வேற என்னலாம் பண்ணுவீங்க? வேற என்ன ஸ்மைல். வாவ் சூப்பர்ண்ணா. அப்படியே அந்த டென்டிஸ்ட் விளம்பரம்லாம் வெளியில் வச்சுருப்பாங்க. முத்து போன்ற பல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது? வேற ஏதாவது இந்த பார்வையிலேயே இது பண்ணுவாங்க. ஐடிஐ பார்த்து காட்டுங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் ஒரே ஒரு வாட்டியாக அந்த அமிதாப் பச்சன் வாக்கு மட்டும் பண்ணி கேட்டுங்க. அந்த சைடில் ஸ்ட்ரைட். சூப்பர்ண்ணா. இப்போ தான் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி இருக்குது. காலா படத்தில் ரஜினி போட்ட மாலைலாம் போட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பையன் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவன் என்னெல்லாம் பண்ணும்? ஒன்றுமே பண்ண தேவையில்லை, உண்மையாக இருந்தால் போதும். உண்மையாக இருந்தால் போதும். அப்போனா உங்களை லவ் பண்ணுறதுக்கு யூ வாண்ட் ஒன்லி ஹரிச்சந்திர? இல்லை இல்லை, ஹரிச்சந்திரன் தவிர ஹரிச்சந்திரோட பையனாக கூட இருக்கலாம். ஓ, ஹரிச்சந்திரன் பையனா? அவருக்கு எப்படி ஒரு 80 இருக்கும் உங்களுக்கு? அது ஓகேவா? இந்த இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் எப்படி வருதுன்னா உங்களோட ஒசி வசை பார்த்து பார்த்தானா வருது. குடிச்சிக்குமா? இப்போ எனக்கு குடிமா. என் ஜென்மத்திலேருந்து ஓசி வைக்க நான் வரமா? அமிதாப் பச்சன் மாதிரி வேணும், அபிஷேக் பச்சன் மாதிரி சொன்னா பரவாயில்ல, ஹரிச்சந்திரன் மாதிரி வேணும், சாலமன் பாப்பையா மாதிரி வேணும், லியோனி மாதிரி வேணும். நான் இங்கே போறது அடி பாடா நாய அப்படி எதிர்பார்க்கல. ஹீரோஸ் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஒன்லி மலையாள ஹீரோஸ்? இல்ல இல்ல, தனுஷ். ஓ, தனுஷ். ஸோ வந்து ஒரு பையன் வந்து தனுஷ் மாதிரி இருந்தால் நம்ம உஷார் ஆயிடும். அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்வர்யா மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது பொண்ணுங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றது நீ என்னலாம் பண்ணுவேன்? அதான் இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்காது, எதாவது இம்ப்ரெஸ் பண்ணி என்ன செய்யுது? ஓ, பொண்ணுங்க மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பசங்க மேலே? பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன பண்ணுறது? நீ அப்படி சொல்லும்போது டவுட் ஆகிடுச்சு இருக்கு. சனிலியல் வீடியோ பார்க்குறது, மியா கலிஃபா வீடியோ பார்த்து அப்படி வீட்டில் தூங்கிடுவேன். அதெல்லாம் பார்த்து அப்படி பொண்ணுங்களை ஷேர் பண்ணிடும். அதெல்லாம் என்ன தெரியாது, அதெல்லாம் எனக்கு தேவைப்படுறது வேறு. ஸோ அதை பேசப்படுத்துறதுல? ஓ, அதெல்லாம் உனக்கு தேவைப்படுறது? வயசு பத்தாது. இப்போ எத்தனை வயசு ஆகுது உனக்கு? இப்போ தான் 17 ஆகுது. 17 ஆயிடுச்சு. ஆமாம், 17 வயசுலேயே 10 ஃபிகரோட சுற்றி நிற்கிறான். போனாலே ரிப்பேர் பண்ண வந்தியா? வேற மாதிரி. ஐ ஷுட் இம்ப்ரெஸ் யூ, வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம்? நதிங், ஜஸ்ட் கம் அண்ட் டாக் டு யூ, ஹீ வில் இம்ப்ரெஸ் யூ. வாவ், நைஸ் கேர்ள்ஸ். இப்படியாப்பட்ட பொண்ணுங்களை தான் நாங்களும் தமிழ் பொண்ணுங்களா இருக்கோம் எதிர்பார்க்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் த தமிழ் பொண்ணு இஸ் த ஓல்டஸ்ட் லேடி இந்த வேர்ல்ட். போயிட்டு வாங்க, ரொம்ப நன்றி. சொன்னேன் டேய் முண்டோம் பின்னாடி போடா, அப்போ தானே அண்ணா ஃப்ரேமில் வராது சொன்னால் கேளுக்கு. ஆனால் நீங்கள் பின்னாடி வாங்கண்ணா. ஓகேவா, அடிபிடி செத்துரு. அவங்களுக்கே வழி இல்லையா இப்போ இங்கிலீஷ். ஓகே, நம்மளை பார்த்தாலே பாறைக்கு வேட்டு வச்ச மாதிரி எல்லாம் வரும். எனக்கு என்ன பண்ணுறது ப்ரோ? ஹாய். உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுருச்சு? அப்போ நீங்கள் தம்பி உனக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? 23. ஓ, வாட் அ மேன் ஆஃப் த மிடில் பிராக். சூப்பர். இப்போ என்னென்னா வந்து ஒரு பொண்ணை வந்து நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம், என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு இறங்கி வேலை செய்வேன். என்னெல்லாம் பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம், காக்கிலோ கோழி வாங்கி பிரியாணி பண்ணுவேன். என்ன சொல்றது, என்ன சொல்லணும்?
என்ன சொல்லுங்க சொல்லு, ஹோட்டலில் ஆர்டர் எடுக்க வந்த மாதிரி சொல்லிட்டு சார் சொல்லுங்க. இல்லை இது என்னன்னா வந்து நீங்கள் பொண்ணை வந்து உசார் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? பொண்ணை உசார் பண்ணால் என்ன பண்ணுறது? நான் யோ கேள்வி கேட்டேன்னா நான் என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறேன். எந்த பொண்ணு பெண்ணுக்கும் நான் போகிறதில்ல. பொண்ணுங்க தான் முன்னாடி வருவாங்களா? நான் பொண்ணே முன்னாடி வருவோம். அப்படியே நடு ரோட்டில் போய் நான் நின்று வண்டி எடுப்பிட்டு செத்துருவோம்டா. இந்த மாதிரி போயெல்லாம் சொன்னேன். நடு ரோட்டில் நின்று பிள்ளையில பார்க்காது ப்ரோ. அப்போ இந்த மாதிரி ஓவரமாக நின்று ஃபஸ்ட் டைம் பார்க்க வர வேண்டாம் தான் பிள்ளையெல்லாம் வருது. அந்த மாதிரி பார்க்குறது வெள்ளத்தில் கேர்ள்ஸ் நல்லா இருப்பாங்களா? கொட்டை நல்லா நல்லா இருப்பாங்களா? நல்லா கொல் பீட்டில் நல்லா இருப்பாங்க, பம்பளை பீட்டில் நல்லா இருப்பாங்க. எங்கே இருந்தால் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான் ப்ரோ. ஓ அதாவது எப்படியா பட்ட ஆண்டியாக இருந்தாலும் நான் சைட் அடிப்பேன்றது. சைட் அடிப்பேன். சூப்பராக தம்பி செம. நீயும் ஏன் வர்க்கம்மா போயிட்டு வரா.